நமசிவாய. தினசரி வந்து பார்த்தோன்னா இப்போது இந்த கோவிட் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வந்து வருகின்றன. இப்போ வந்து என்னுடைய ஒரு கன்சல்டேஷன் ரிலேட்டடாக வரவங்களுக்கும் அது ஒரு பயமான ஒரு விஷயமாக தான் டெலி கன்சல்டேஷன்ஸ்க்கு இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறதோ இல்லை டெலிகிராமில் கேட்குறதோ அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதேமாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சம்பவங்கள், நம் கேட்கப்படுகின்ற சம்பவங்கள் எதுவுமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாக இல்லை. இப்போ இதில் முக்கியமாக ஒரு மூன்று விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்று எண்கள், இந்த எண்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அதற்குண்டான பலன் என்ன அப்படின்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து அவசரத்துக்கு உதவும். அதே நேரத்தில் இது வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் வந்து மெடிக்கேஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாவோ சப்ஸ்டியூட்டாவோ நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குண்டான ஒரு மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதுங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்திலே முக்கியம். அதனால் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் செய்வதனால் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கோ இல்லை மாஸ்க் போடாமல் இருக்கிறதோ அது வெளியில் போகாமல் நம்ம வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடாது. அதையெல்லாம் செய்யத்தான் வேண்டும். இந்த ஒரு விஷயம் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஒரு மேக்ஸிமம் நம்மளை வந்து ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு எண்களாக இருக்கும். இந்த எண்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு புதுசாக யாராவது கேட்குறவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த எண்கள் மூலமாக நமக்கு வந்து பல விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று இது மாதிரி பல எனர்ஜி நம்பர்ஸ் எனர்ஜி பேலன்சிங் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இதை பற்றி புதுசாக இருக்குது அல்லது ஒரு சில பேருக்கு இது வந்து அவநம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்றால் ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறனா நீங்கள் கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீலிங் நம்பர்ஸ்னு போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான நம்பர்ஸோடைய பவர்லாம் என்னன்றது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய அன்பர்களுக்கு பல காலங்களாக கொடுத்து வந்திருக்கிறோம். அவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு பல விஷயங்களுக்கு நன்மைகளில் பெற்று வருகிறார்கள். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக ஒரு மூன்று விஷயங்களை பார்த்து விடுவோம். ஒன்று வந்து ஐசியூவில் ஏதாவது இருக்காங்க அவங்க இமீடியட்டாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஃப்ளவர்லேயே கூட இருக்குது. அதே மாதிரி இதை நிறைய வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து ஹீலிங் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான். எந்த ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறார்களோ ஒரு ஐசியூவில் இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலைனா அப்போ அவங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் அதிகப்படியாக பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அவர்களை போய் சேரும். அதனாலேயே அதாவது நிறைய பேர் ஈவன் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் கூட இவங்க வந்து இவர்களோட நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது கடைசி வரைக்கும். ஏன்னால் தெய்வம் மட்டுமே கடைசி வரைக்கும் நமக்கு வந்து பலன், அதாவது நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பது அப்படின்றது வந்து தெய்வம் மட்டுமே கொடுக்கும். அதனால் அதை நம்ம சரணடைந்தாலே போதும். அதுக்குண்டான ஒரு மாற்று வழிகள் தான் அது. அந்த மாதிரியான ஒரு டிவைனிட்டியை வந்து நம்ம வந்து டிவினிட்டியை நம்ம வந்து தேடுவதற்குண்டான ஒரு வழிகள் தான் இந்த மாதிரியான எண்களை சொல்வது, ஸ்லோகங்கள் சொல்வது, மந்திரங்கள் சொல்வது, கோவிலுக்கு போவது, தெய்வத்திடம் நம்ம வந்து மன்றாடுவது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த எண்களும் கண்டிப்பான முறையில் சேரும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அதே மாதிரி இப்போன்னு இல்லை, இது வந்து இந்த கோவிலுக்குன்னு நான் சொல்லலை, இது ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களுக்கு வந்து தேவைப்பட்டாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன தேவைக்குங்கிறதுனால. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களுடைய நம்பிக்கையை வந்து இழந்து விடாதீர்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கே ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட ஒரு அவநம்பிக்கையோ ஒரு பயமோ உங்களுக்கு இருந்தால் அது வந்து அதிகப்படியாக தான் ஆக்கும். இது வந்து நம்மளுடைய ஆழ்மனதினுடைய ஒரு செயல்பாடு. அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் மந்த்ராஸ் அதாவது சூக்தம் என்று சொல்லக்கூடிய வேத சூக்தங்களை வந்து இந்த வாமனன் சேர சேனல்லே நான் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று போடுறதுக்கு நான் ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஆல்ரெடி கிருமி நாசன சுத்தம் வந்திருக்கு, பல முறை கேட்பதனால் நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகும் கண்டிப்பான முறையில். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதையும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் இதில் இந்த பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட், இதுக்காக டாக்டரேட் கிடைத்திருக்கிற நபர்கள் எல்லாம் இருக்கார்கள் இந்த மாதிரியான வேதிக் மந்த்ராஸை. அதனால் இதெல்லாம் சும்மா சொல்கிறதுனால நமக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு விட்டேத்தியான எண்ணம் வேண்டாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் நான் எண்களை குறித்து கொள்ளுங்கள். அதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தவிர்ப்பதற்கு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இரண்டு எண்கள், ஒன்று வந்து அவர்கள் உயிர் காப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும், இந்த மாதிரியான ஒரு பயத்திலிருந்து நம்ம வந்து அவர்களையே அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது ரொம்ப கிரேவ் சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு நிரந்தரமாக அவர்களுடைய லைஃபை காப்பாற்றுறதுக்கு, அந்த மாதிரி இரண்டு விஷயங்கள். அப்போ நான் அந்த மாதிரி வெளியில் வர்றதுக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்காங்க இவங்க, சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அதிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு அப்படின்றதுக்குண்டான எண் வந்து 6972653333. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், 6972653333.
ஸோ இந்த எண்ணெய் வந்து எவ்வளவு முறை அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லலாம். அந்த மாதிரியான பர்டிகுலர் பர்சன்ஸோடைய இடது பாகத்தில் பாடியில் எங்கே வேணால் எழுதலாம். இடது பாகத்தில் எழுதுறது அதிக பலன் தரும். அது வந்து நீங்கள் ப்ளூ கலரில் எழுதுறதுன்னா அந்த மாதிரியான ப்ளூ கலரில் கூட எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நோட்லாம் போட்டு எழுதிட்டு இருக்காதிங்க. இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன், கிரேவ் சுச்சுவேஷன் வந்ததுன்னா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்க்காக மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காங்க, யாருக்காக ஒரு கேள்விப்படுறீங்கன்னா அவங்களுக்காக கூட நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு பலன் இருக்கும். இதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண விஷயங்கள் தான். பல நபர்களுக்கு, நாமளும் வந்து அந்த மாதிரியான பல நண்பர்களுக்கு நம்ம செய்து கொண்டு தான் வருகிறோம், அவர்களுக்கும் வந்து நிறைய ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, இன்னொரு நம்பர் வந்து அவர்களுக்கு நிரந்தரமாக இந்த லைஃப் த்ரெட்லேருந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க இருந்தாலும் வந்து டவுட் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக அவர்களுக்கு லைஃப் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது, அவர்கள் உயிர் காக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த மாதிரியான ஒரு எண்ண நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய நம்பர் வந்து 8568 5118 8568 5118. கண்டிப்பான முறையிலே இதை வந்து நீங்கள் இந்த இரண்டு எண்களுமே எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. என்ன டைமில் நீங்கள் நைட்டு தூங்கும்போது கூட சொல்லலாம். எவ்வளோ பேருக்கு இதை பரப்ப முடியுமோ பரப்புங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், அதனால் அது கண்டிப்பான முறையிலே அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பேருக்கு உங்களால் பரப்ப முடியுமோ அவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஐசியூவில் இருக்காங்க அவங்க ஐசியூலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய எண் வந்து 8501253 5 8501253 5. ஸோ இந்த ஒரு மூன்று எண்களுமே நீங்கள் வந்து என்னென்ன தேவைக்கு, நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு தேவைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்து கோவிட்லேருந்து வெளியில் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னொரு நம்பர் நான் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக மட்டும் இது வந்து ஜென்ரல் டிசீசஸ்க்காக கிடையாது. ஏற்கனவே ஒரு இது கொடுத்துருக்கேன், நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காம விட்டுறாதீங்க. 7831101091 7831101. ஸோ இது வந்து இந்த மாதிரியான எண்களே வந்து கரோனாவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிறைய நம்பர்ஸே இருக்குது. இப்போ வந்து இதை இந்த ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள் வந்து இதற்கு பல அவங்களும் வந்து இதோடைய ஒரு விஷயமாக பார்த்துக்கொண்டே தான் இருக்காங்க. பல நம்பர்ஸ் இதில் வந்து வேறு வேறு நம்பர்ஸ் நிறைய டீட்டெயிலாக இருக்க மாதிரி நம்பர்ஸு, 10, 12 digit numbers, 15 digit numbers எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபாலோயர்ஸு. ஸோ அவங்களுக்கும் அதோட ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றது, லேட்டஸ்ட் நம்பர்னால் சீக்கிரம் ஒர்க் ஆகும், பழைய நம்பர் சீக்கிரம் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும், எல்லாராலும் வந்து இந்த ஒரு விஷயத்தை எழுதி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். அதனால் இது நீங்கள் வந்து இது வந்து கொரோனா வந்தவங்களுக்கு மட்டும்தான், இப்போ சொல்கிறது வந்து கொரோனா வந்தவர்களுக்கு சரியாக்குவதற்காக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ அதனால் இந்த ஒரு எண்ணையும் நீங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகணும்னா அதுக்கு கூட நான் இன்னொரு எண்களை சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி, அதாவது நமக்கு கொரோனாவே வரக்கூடாது அந்தளவுக்கு நமக்கு இம்யூனிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு வியாதியுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து வேறொரு எண்ணை சொல்கிறேன். 6289111104 6289111104 6289111104. கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக்கக்கூடாது என்ற ஒரு ப்ரேயர்ஸ் வந்து என்னுடைய சைட்லேருந்து கண்டிப்பாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காக மட்டுமல்லாமல் இந்த பாரத தேசத்திற்காக கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கிரிமி நாசன சுக்தம் இன்றைக்கி நான் இன்னொரு சுக்தமும் வந்து இதில் போட போகிறேன். அந்த சுக்தங்கள் எல்லாமே தினசரி வீட்டில் ஓட விடுங்க. நீங்கள் எவ்வளோ முறை கேட்க முடியுமோ கேளுங்கள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அதிகப்படியான பலன் தரும். இல்லையா நீங்களே படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களால் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் கூகுளில் இருக்கும், அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அஃபெக்ட் ஆகாமல் ஒரு நல்லபடியாக நீங்கள் வெளியில் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆதங்கம். நம சிவாயம்.